அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பத்தை ஜோடர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சய தகவலோடு இன்று என்ன தகவல், அதாவது பணக்காரங்களாகவே வாழ்ந்து இருக்கிறவங்க ஒரு சின்ன கஷ்டம் வரும்பொழுது அவங்களால் தாங்க முடியாது. ஒரு ஏழையாக பிறந்து ஒரு நடுத்தர வர்க்கத்திலேயே வாழ்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களும் பெரிய கஷ்டங்களும் சின்ன விஷயமாக போயிடும். ஏன்னா அவங்க அதே அனுபவித்து பழகியிருப்பாங்க. அப்படிப்பட்டதில் வந்து இது ஒரு பணக்காரோடைய ஜாதகம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதாவது இவர் வந்து பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இவங்க வந்து துலாம் ஜென்மலக்கணத்தை கொண்டிருக்காங்க. இப்போ வந்து அவருடைய வயது வளர வளர அவங்களுடைய லக்னமானது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீனம் அட்சய லக்கணம் அப்படிங்கிற போகுது. பொதுவாகவே துலாம் லக்னத்தில் ஒரு ஆள் பிறந்து இப்போ அவருடைய உடல் வாழ்ந்து அட்சய லக்னமானது மீனம் போனால் அவங்க எது மாதிரியான பிரச்சனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது அட்சலக்கண பத்ததி ஜோடம் படித்த அனைத்து மாணவர்களுக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் இப்போ இந்த ஜாதகம் போடுறேன் பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து மகர ராசியில் பிறந்திருக்கிறோம், அப்படி பிறந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கோச்சார சனிமான் வந்து நமக்கு ட்ரபுள் தர்றாரு அப்படின்னு அவங்க நினச்சிட்றாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை அப்படின்னா, மீன அட்சய லக்கணத்திற்கு சனி பகவான் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்றுவார்னா 11-12 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெறுவார். அப்போனா மகர ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுகிற நேரங்களில் இந்த ஜாதகருக்கு வந்து சனிவான் வந்து நல்லதான் பண்ணுவார். ஏன் அப்படின்னா, மீன அட்சய லக்னத்திற்கு அவர் வந்து 11 ஆதிபத்தியமும் பெற்றதுனால அவர் நல்லதான் பண்ணுங்கிற பிராப்தம் இருக்குது. ஆனால் இந்த ஜாதக கட்டத்தின்படி ஜாதகர் கஷ்டப்படுறாரு. ஏன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோட முறையில் பார்ப்போமே. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா மீன அட்சய லக்னத்திற்கு 4 இடம் அப்படின்னு சொல்லுகின்ற நம்மளுடைய மிதுன கட்டத்தில் பார்த்திங்கன்னா 6 அதிபதியாக இருக்கிற சூரிய பகவானும் 8 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவானும் உள்ளே இருக்காங்க. எங்கே இருக்காங்க, 4 பாவத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறனாலையும் இப்போ வந்து சனிவான் என்ன ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 11-12 அப்படின்னு 2 ஆதிபத்தியம் பெறாரு. அப்போனா விரையாதிபதி, அது போக பார்த்திங்கன்னா எதிர்பாராத நட்டங்கள் கஷ்டங்களை சந்திக்கணும், கோர்ட்டு கேஸ் வம்போலக்கா சந்திக்க வேண்டிய சுக்கர பகவான், அது போக பார்த்திங்கன்னா கடன் வம்பு வழக்கு பிரச்சனை தருகின்ற சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு தோற்றமும் கிடையாது மரபும் கிடையாது, அப்படி இருக்காலும் அவர் வந்து நல்லா ஜம்புன்னு இருப்பார். அப்படிங்கலாம் பாருங்களேன், அந்த 4 அப்படிங்கிற சொத்து சுகம் அப்படிங்கிற இடத்துல போய் இவங்க போய் உட்கார்ந்ததுனால ஜாதகரை போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏன் அப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா மீன அட்சலக்கணம் போகும்பொழுது இப்போ பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி 3 அப்படிங்கிற ஒரு நட்சத்திர புள்ளி போய்கிட்டு இருக்கு. அந்த நட்சத்திர புள்ளி யாரும் சனி பகவானுடையது, சரிங்களா. அப்படி இருக்கும்பொழுது இவர் இப்போ என்ன தன்மை ஆகிடுது அப்படின்னா, அந்த நவாம்ச புள்ளி அதை வந்து எங்கள் ஐயா வந்து ஜாதகத்தை இணைச்சிருவாங்க. அதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுக்கும்பொழுது ஷார்ட் டிக்ஸ் அடிப்பாங்களே, அதாவது ஈஸியாக ஒரு சில நுட்பங்களை கண்டுபிடிக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது உத்திரட்டாதி 3 போகும்பொழுது எந்த ஜாதகராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்கணும் பிராப்தம். அது மாதிரி இவர் கஷ்டப்படுறாரு. அதாவது தொழில் எப்படி இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்புறம் ஏன் கஷ்டப்படுறாரு அப்படிங்கும் பொழுது தன்னை அறியாமல் செய்துக்கிட்ட ஒரு சில பிள்ளையனால் தன்னுடைய சொத்து பத்துக்களை அடகு வச்சு இல்லை சொத்தின் பேரில் கடன் வாங்கி தான் அவனுடைய பேரும் புகழையும் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஜாதகர் வந்து முற்படுகிறார். அப்படின்னா இப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா சனி தேசத்தில் சுக்கர புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இயற்கையாகவே என்ன நடக்குது, இப்போ கோச்சார சனிவான் வந்து இப்போ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போக போகிறார், இன்னும் 2 தினங்களில் போக போகிறார். அப்படி இருக்கும்பொழுது இவர் தீயது பண்ணுவாரா அப்படின்னா, மேம்போக்காக பார்க்கும்பொழுது ஆமாம், மீன் அட்சய லக்னத்துக்கு கும்பத்துக்கு வரும்பொழுது அவர் விரயத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய அட்சலக்கம் பற்றி ஜோட சூழ்ச்சி முதல்ல இல்லை அப்படிம்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அவர் கும்பத்துக்கு போகிற மாதிரி தெரிஞ்சாலும் இப்போ வந்து ஒரு சித்தர் பாடல் இருக்குது, நீ காணும் ஒன்றை நீ காணும் ஒன்றை அது காண்பதில்லை. ஆமாம், அதாவது நீ காணும் எல்லாம் உனை காண்பதில்லை, உனை காணும் ஒன்றை நீ காண்பதில்லை அப்படின்னு திருமூலர் நினைக்கிறேன் ஒரு ஐயா பாடியிருப்பார். அதாவது நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம பார்க்குற கிடையாது, ஆனால் நம்ம வந்து யாரும் நம்மளை பார்க்கலை அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே இந்த பஞ்சபூத சக்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் ஜாதக கட்டங்களில் கிரகங்கள் இங்கெங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய கண் பார்வைக்கு தெரியுது. ஆனால் அவங்க வந்து மூவிங் பிளானட்ஸ், மூவிங் மே ஆகி போய்கிட்டே இருக்கிறாங்க.
அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் அங்கே தான் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான் அட்சலக்கண பதவி ஜோட மூடலாம் முக்கியமான மாஸ்டர் கிளாஸ் பாயிண்ட். அப்படி இருக்கிறனால இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோமா, ஜாதகர் கஷ்டப்படுறாரா? ஆமாம் கஷ்டப்படுறாரு. எப்போ கஷ்டப்படுவார்? கஷ்டப்பட்டு ரிலீவ் ஆகும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் 23 கஷ்டப்படுற நிவர்த்தி ஆகணும்னு இருக்குது. இவர் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் இழந்த சொத்து சுகங்கள் அனைத்தையுமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 முடிந்து ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும்பொழுது அவர் வந்து வசதி வாய்ப்புகளை பெருகி வந்துடுவார் அப்படிங்கிறதையும், இப்போ இருக்க அந்த கடினமான சூழ்நிலை வந்து மார்ச் 2023 முடியுது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருந்தோம். சொல்லியிருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து இப்போ ஒருத்தன் வந்து அடிச்சிட்டாங்க, ஒரு போலீஸ்காரன் அடி வாங்கிட்டோம், அடிக்கும்பொழுது வலி தெரியுது, ஆனால் வீட்டுக்கு போனாலும் பாருங்கள் அந்த வலி வேதனை பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அந்த உத்திரட்டாதி 3 அப்படிங்கிற நட்சத்திர புள்ள அடி வாங்கிட்டார். அந்த உத்திரட்டாதி 4 நட்சத்திர புள்ளி ரன்னிங் ஆகும்பொழுது ரிலீஃப் ஆயிடுவார், ஆனால் அவரால் அதை உணர முடியாது. காரணம்னா அடி வாங்கினா அந்த அடி வேதனை வலி ரிலீவ் பண்ணுறது கிடைக்கிறது கொஞ்சம் நாளாகும். அது மாதிரி இவர் வந்து ரிலீஃப் ஆயிடுச்சுங்கிறது உணராமையே இருப்பார். ஆனால் அந்த புதன் பாவம் வந்து அவரை கொஞ்சம் கரையேற்றி விட்டுருவார், நல்லா பண்ணிடுவார் அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு 4-5 முடிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தோம். அதுபோக கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்லணும். அவர் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் யாகங்கள் அப்படி நிறையா பண்ணிட்டார். பண்ணி அவருக்கு ஒன்றும் ரிலீஃப் கிடைக்கல. மந்திர தந்திர எந்திர அப்படி எல்லாம் போயிட்டு வந்தாங்க, வந்தும் கிளியர் ஆகலை. நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இதைத்தான் செய்யணும், இப்படி தான் இருக்கும், இதை வந்து சரி செய்ய முடியாது. அதாவது அச்சலக்கணம் பற்றி ஜோட முறையில் பார்த்திங்கன்னா நிவர்த்தி கொடுக்க முடியாத பாவகங்கள் அப்படின்னு ஒரு 4-5 இருக்குது, அதில் வந்து இதுவும் ஒன்று. அதனால் இதுக்கு வந்து நிவர்த்தி கிடையாது, அனுபவிக்க தான் செய்யணும் அப்படிங்கிற நாங்கள் எடுத்து சொல்லி கோயில் வழிபாடலை சொன்னோம். அந்த ஐயா கோயில் வழிபாடு பண்ணுறாரு. உள்ளூர் கோயில் தான் ஜாயமுறாரு, ரொம்ப வெளியூரில் போய் நம்ம கும்பிடல. கும்பிட்டப்பறம் ஒரு நாள் என்னை பார்க்கும்பொழுது அந்த பையன் பார்த்த ஜாதகங்கள் எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் கிடைக்கிது அப்படின்னு அந்த வார்த்தை அவர் சொன்னார். அவர் நல்லா இருக்க காலங்கள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அச்சலக்கண பதவி ஜோட முறையில் நான் வந்து இந்த இதை பதிவிடுறேன். மீண்டும் அந்த ஒரு வாசகம், நீ காணும் எல்லாம் உனை காண்பதில்லை, உனை காணும் ஒன்றை நீ காண்பதில்லை. இது வந்து சித்திரர்கள் பாடல் திருமலர்னு நினைக்கிறேன், எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் பேர் திரு பொதுவிடமூர்த்தி ஐயா, அச்சலக்கண பதவி ஜோட முறையை உருவாக்கியவர், எங்களெல்லாம் வழிநடத்துகிறவர், அவரவர் குடும்பமும் இந்த மாட்டு பொங்கல் திருநாளில் அவரவர் குடும்பமும் நல்லா இருக்கணும், அச்சலக்கண பதவி ஜோட முறை படித்த அனைவரும் நல்லா இருக்கணும், இந்த காணொலியை பார்க்குற அனைவரும் நல்லா இருக்கணும் நான் இந்த திருநாளை வேண்டி விரும்பிக்கிறேன். எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்க இந்த பஞ்சபோத சக்திக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.